ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். மார்ச், ஏப்ரல், மே இந்த மூன்று மாதங்கள் வந்தாலே நம்முடைய இந்தியாவில் ஒரு திருவிழா மாதிரி கோலாகலமாக கொண்டாடப்படுற ஒரு கிரிக்கெட் தொடர் தான் இந்தியன் பிரீமியர் லீக். இந்த ஐபிஎல் எவ்வாறு உருவாச்சு, வேர்ல்டு ஃபுல்லாக எத்தனையோ கிரிக்கெட் தொடர்கள் நடந்தாலும் இந்த ஐபிஎலுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு தனி மகத்துவத்தை எப்படி அடைஞ்சிது, இந்த ஐபிஎல் நடக்கிறதுனால எவ்வளவு வருமானம் கிடைக்குது, அந்த வருமானம்லாம் எங்கிருந்து கிடைக்குது, எவ்வாறு கிடைக்குதுன்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தாண்டி போனால் ஓடியில் நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. நான்கு மணி நேரத்தில் முடிகிற ஆட்டம், நான்கா புறங்களிலும் பறக்கிற சிக்ஸர்கள், அது மட்டுமல்லாமல் ஆட்டத்தினுடைய கடைசி நொடி வரைக்கும் ஆட்டத்தின் முடிவை விறுவிறுப்பாக கொண்டு போகிற ஒரு ஆடுகளம், பிளேயர்ஸையும் ஆடியன்ஸையும் பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக இருக்க சியர் கேர்ள்ஸ், இந்த காரணங்களால் தான் ஐபிஎல் ரசிகர்கள் மத்திய மிக விரைவில் அவங்க மனசில் இடம் பிடிச்சதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. இந்தியன் பிரீமியர் லீக் என்கிற ஐபிஎல் எவ்வாறு உருவாச்சுன்னா, நம்முடைய இந்திய அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்த கபில் தேவ் மும்பையில் ஒரு இந்தியன் கிரிக்கெட் லீக் என்கிற ஐசிஎல் இந்த தொடரை உருவாக்குறாரு. அவர் இண்டிவிஜுவலாக நடத்துவதற்காக முயற்சி பண்ணதுனால பிசிசிஐ அவரை தடுக்குது. அவருடைய லீக்ல யார் யார் விளையாடுறாங்களோ அந்த பிளேயர்ஸும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் விளையாடுறதுக்கு தடை பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இதனால் அந்த லீக்கை அவர் கைவிட நேர்ந்தது. 2007 தான் ஐசிஎல் என்கிற இந்தியன் கிரிக்கெட் லீக்கை கபில் தேவ் ஃபஸ்ட்டு மும்பையில் ஆரம்பிக்கிறாரு. அதே டைமில் 2007 நம்முடைய இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த 2020 வேர்ல்டு கப்பில் வின் பண்ண காரணத்தினால நம்முடைய இந்தியாவில் இருக்க ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அப்போது இந்தியா 2020 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருந்ததுனால 2020 தொடரானது ஒன்று இங்கே ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்திய வரவேற்பாடுன்னு அப்போது பிசிசிஐயோடைய துணைத்தலைவராக இருந்த லலித் மோடி பிளான் பண்ணுறாரு. இந்தியன் கிரிக்கெட் லீகை அப்படியே டிரான்சிஷன் பண்ணி இந்தியன் பிரீமியர் லீகாக மாற்றின லலித் மோடி அதற்கான தலைவராகவும் மாறுறாரு. ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஃபேமஸ் 8 சிட்டிஸை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு டீமையும் ஏழாம் விடலான்னு ஜான்வரி 2008 முடிவு பண்ணுறாங்க. இந்த 8 அணிகளையும் ஏலத்தில் வாங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மட்டுமல்லாமல் பிரபலமான ஹாலிவுட் ஹீரோக்களும் போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 8 அணிகளையும் ஏலத்தில் எடுத்த உரிமையாளர்கள் பட்டியலில் இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருக்க அம்பானியிலிருந்து மிகப்பெரிய ஹாலிவுட் பிரபலங்களாக இருக்க ஷாருக் கான், ப்ரீத்தி ஜிந்தா, சுகி சாப்னான் எல்லாருமே அடங்குறாங்க. வேர்ல்டு ஃபேமஸ் பேஸ்கெட் பாலான என்பிஏ, பிரிட்டன் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் இதெல்லாம் பேஸாக வச்சு தான் ஐபிஎல்லை இந்தியாவில் நடத்தலான்னு பிசிசிஐ முடிவு பண்ணுறாங்க. இந்த ஐபிஎல் தொடர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரபலமடையும்னு பிசிசிஐ கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம இந்தியன் டீமானது அதர் கண்ட்ரிக்கு போய் விளையாடும் போது அந்த வீரர்களுடைய போட்டி போட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதே வீரர்கள் இங்கே வந்து ஒரே அணியில் கை கோர்த்துக்கிட்டு பல வகையான வண்ணங்களுடைய ட்ரெஸ்களை போட்டுக்கிட்டு அவங்க விளையாடுறத பார்க்கறதுக்கு ரசிகர்கள் மத்திய மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிது. 2008 இந்த 8 அணிகளையும் ஏலம் விடும்போது மும்பை இந்தியன்ஸ் அணிங்க அம்பானி மிக அதிக அளவுக்கு ஏலம் வாங்கியிருந்தார். அதற்கு அடுத்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதற்கு அடுத்ததாக ஹைதராபாத்னு அடுத்தடுத்த அணிகள் இருந்துச்சு. அன்னைக்கு ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடந்த முதல் மேட்ச் தான் ரசிகர்கள் மத்திய ஐபிஎல் இவ்வளவு விரைவில் ரீச் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம்னே சொல்ல முடியும். ஏன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 148 வித்தியாசத்தில் ஆர்சிபியை தோற்கடிக்கிறாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, தொடக்க ஆட்டக்காரராக இறங்கின பிரெண்டன் மெக்குல்லம் 10 பவுண்டரிஸ் 13 சிக்ஸர்ஸ்னு 158 ரன்கள் அடித்து ஒரு மிகப்பெரிய வான வேடிக்கை மழையை ஒரு வருஷத்துக்கு தேவையான சரவெடியான கிரிக்கெட்டை அன்னைக்கு ஒரே மணி நேரத்தில் காட்டினது தான் ரசிகர்கள் மத்தியில் இவ்வளவு பிரபலம் அடைகிறதுக்கான ஃபஸ்ட்டு காரணமாக இருந்துச்சு. அன்னைய நாள்லேருந்து இன்றைய நாள் வரைக்கும் வேர்ல்டு கப்பை விட ஒரு முக்கியமான தொடராக பார்க்கப்படுறது தான் இந்த ஐபிஎல். இந்த ஐபிஎல் நடத்துறதுனால எவ்வளோப்பா கிடைச்சிட போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரே ஒரு சீசன் ஐபிஎல் நடத்தினாலே 4,500 crore மேலே நம்ம பிசிசிஐக்கு லாபம் கிடைக்கிறதா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கொரோனா டைமில் கூட இந்த லாக்டவுன்லேயும் ஆடியன்ஸ் யாருமே ஸ்டேடியத்துக்கு வர முடியாதுன்ற சூழ்நிலையிலையும் இந்த ஐபிஎலை இவ்வளவு மும்மரமாக நடத்துறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. இவ்வளவு பணமும் எங்கிருந்து வருதுன்னா, இதை ஒளிபரப்புறதுக்கான உரிமம், அதுக்கான ஸ்பான்சருக்கான உரிமம், டெலிவிஷன் உரிமம், சேட்டலைட் உரிமம்னு ஏகப்பட்ட வழியில் இதற்கான இன்கம் எல்லாம் வருது. இந்த ஐபிஎல்க்கான பவர் எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேட்டில் விளையாடுற ஒரே ஒரு பிளேயர் இந்த ஐபிஎல் சீசனில் ஒரே ஒரு டைம் விளையாடுனா
அவர் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடையிறது இல்லாமல் ஒரு கோடீஸ்வரனாகவே மாறிடலாம். அவர் இந்தியா டீம்லேயே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது போல் ஒரு டொமஸ்டிக் பிளேயரையும் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக மாற்ற அளவுக்கான பவர் இந்த ஐபிஎலுக்கு இருக்குது. ரசிகர்கள்லாம் இப்போ வர செப்டம்பர் 19 நடக்க போகிற மேட்சுக்கு நேரில் போய் பார்க்குறதுக்கு அலௌட் கிடையாது. அது டெலிவிஷனில் மட்டும்தான் பார்க்க முடியுன்றதுக்காக ஃபஸ்ட்டு மேட்சை இப்போ நடப்பு சாம்பியனாக இருக்க மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் நான் வச்சுருக்காங்க. அப்போது 2007 ஐசிஎல் என்ற பேரில் கபில் தேவ் போட்ட ஒரு சின்ன விதை தான் இப்போது ஐபிஎல்ன்ற பேரில் மகா துருச்சமாக வளர்ந்து நிற்கிது. பல கோடிகள் சரளமாக முரல்கிற இந்த ஐபிஎல்ல பல ஊழல்களும் சூதாட்டமும் நடக்க தான் செய்யுது. அவ்வாறு சூதாட்டம் செஞ்சதாக கூறி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 2 பேன் பண்ணதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.